இந்த வீடியோவில் வந்து சாப்டர் 11 இன்டெக்ரல் கால்குலஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் வந்து நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கு என்னென்ன ஃபார்முலாஸும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா பார்த்து அண்ட் அதில் இருக்க சம்ஸை நம்ம இப்போது பார்க்கலாம். இப்போ எக்ஸசைஸ் 11.1 வந்து எந்த ஃபார்முலாஸ் பேசிக்காக ஃபஸ்ட்டு ரெண்டு தெரிஞ்சால் போதும். ஸோ பேசிக் ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் x to the power of n dx is equal to x to the power of n plus 1 by n plus 1 plus c. நீங்கள் எப்போவுமே அந்த இன்டெகிரல் கால்குலஸில் வந்து கூட ஒரு கான்ஸ்டன்ட் எப்போவுமே வரும். நீங்கள் ஒரு இன்டெகிரல் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நம்ம ப்ளஸ் சின்னு போடணும். அது கண்டிப்பாக அதை போட்டே ஆகணும், சரிங்களா? ஸோ செகண்ட் ஃபார்ம்லாம் இப்போ வந்து கீழே டினாமினேட்டர் இருந்துச்சு அப்படின்னா 1 பை x to the power of n dx is equal to 1 by n minus 1 x to the power of n minus 1 plus c. Third வந்து integral of ax plus b the whole to the power of n dx is equal to 1 by a into ax plus b the whole power of n plus 1 by n plus 1 plus c. Fourth one, integral 1 by ax plus b dx is equal to 1 by a log of ax plus b plus c. Fifth one, integral of e ax plus b dx is equal to 1 by a e to the power of ax plus b plus c.